அப்புறம் காய்ஸ் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல சோஷியல் மீடியாவில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊரே பத்திக்கிட்டு எரியது போல் இருக்கு. ஆ சரி, உன்னைய கூட்டிட்டு வந்து மேடையில் ஏற்றினதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதனை சிறப்பாக செஞ்சுட்டுப்பா. அந்த கூட்டிட்டு வந்த தலைமை ஆசிரியருக்கு இடமாறுதல் கொடுத்து விட்டார்கள். திருவள்ளூர் பக்கத்தில் உள்ள கோயில் பதாகை அப்படிங்கிற ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அந்த ஆறு தமிழரசி பேரை பாருங்க, எவ்வளோ அற்புதமான பேர் தமிழரசி அப்படின்னு பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழுக்கு எதிரான வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழுக்கு எதிரான ஆரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த அறிவுகட்ட நாயை கொண்டு வந்து நீங்கள் மேடல் ஏற்றிருக்கீங்களே மேடம் என்பதற்காகவே அந்த தமிழரசி என்கிற தலைமை ஆசிரியரை அந்த கோயில் பதாகை அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாறுதல் செய்து விட்டார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு மனு கொடுக்கல, அமைச்சரை பார்க்கல, சம்மந்தப்பட்ட கல்வி அலுவலர்கள் யாரையும் பார்க்கல, ஏன் ஒரு கோரிக்கை கூட வைக்கல. ரொம்ப ஈஸியா ஒரு டிரான்ஸ்ஃபரை தம்பி மகாவிஷ்ணு வாங்கி கொடுத்துட்டாப்புல தலைமை ஆசிரியருக்கு. அதனால யாராருக்கெல்லாம் இடமாறுதல் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க எல்லாரும் உடனடியாக அணுக வேண்டிய நபர் மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன். தயவு செய்து மறந்து விடாமல் அணுகி விடுங்கள். இப்ப இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர், மகாவிஷ்ணுங்கிற மகா பெரியவா அந்த அசோக் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் போயிட்டு என்ன அறிவுகட்டத்தனமான விஷயங்களை பேசினாப்புல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீபங் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஏங்க இது நேத்தியே போட்டுருக்கலாமே, நேத்தியே வைரல் ஆயிருச்சு, இல்லை காலில் போட்டுருக்கலாம், இவ்வளோ லேட்டாக வரீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காது போட கேட்குது. ஒன்றும் இல்லை, இவ்வளவு வைரலாக இருக்குனாக்கா அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு என்கிற பையன் எவ்வளோ பெரிய மகா ஃப்ராடாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புலனாய்வு செஞ்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகி போச்சு. அதனால ஏ டு விசேட் அந்த மகாவிஷ்ணு என்கிற மகா பெரியவா என்று சொல்லப்படுகிற அந்த மகாவிஷ்ணு எவ்வளோ பெரிய ஒரு மகா ஃப்ராடு, அவன் எங்கே பிறந்தான், எங்கே வளர்ந்தான், எங்கெங்கெல்லாம் ப்ராடத்தனம் பண்ணான், இடையில என்ன வேலைகள் பார்த்தான், இப்போ கரண்டாக என்ன போயிட்டுருக்கு போன்ற பல விஷயங்களை ஏ டு விசிட் நான் இப்போ சேகரிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லா பெரிய ஏ டு விசிட் தான் ட்விட்டரில் இருக்கிறதே எடுத்து வந்திருப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ட்விட்டரில் வந்த விஷயங்கள் மட்டுமல்ல, இந்த விசாரணைக்கு நல்ல லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டுமல்ல, குறிப்பாக நான் சேகரித்த ஒரு தகவலை சொல்கிறேன். இந்த மகாவிஷ்ணு என்கிற நபர் வந்து நாம் தமிழர் கட்சியில் 2 வருடங்களுக்கு மேலே பயணித்தவன். இந்த தகவல் யாராவது சொன்னாங்களா? நான் தானே சொல்கிறேன், இப்போ புலனாய்வு பண்ணியிருக்கேன்ல, அப்போ இந்த மேட்ரு யாரும் தெரியாது இல்லை. இப்போ ஒரு வீடியோ பேசும்பொழுது ஒரு 6 பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாக்கா முக்கியமான பாயிண்ட்டை 6வது பாயிண்ட்டாக கடைசியில் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சாங்கிற யாருமே சொல்லாத பாயிண்ட் நான் முதலே சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதை விட வேல்யூபிளான 105 பாயிண்ட் நான் வச்சிருக்கேன்னு அர்த்தம். அந்த 5 பாயிண்ட் என்னன்னு தெரியணுமா? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் அந்த ஹெல்மெட் எதுக்குன்னு பாக்குறீங்கல்ல, இந்த ஹெல்மெட் மட்டும் இல்ல, இந்த ஹெல்மெட், நோட்டு, இந்த பேனா கொப்பி, இது எல்லாமே இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி, எல்லாத்துக்குமே நீ வேலை இருக்கு. இந்த மகாவிஷ்ணு மாதிரியான நாக்குப்பூச்சிகள் இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலுமே இருந்திருக்கு. அந்த நாக்குப்பூச்சிகள் என்ன தெரியுமா சொல்லுவோம், உலகம் உருண்டல்ல தட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்குப்பூச்சிகள் இது. இப்போ நம்மளால என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை நாக்குப்பூச்சி அறிவுடத்தனமாக பேசாத, அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, மண்டக்குள்ள மூலம்னு ஒன்று இருக்கும், அது இருந்துச்சுனாக்கா உலகம் தட்டை இல்லை உருண்டைங்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீ என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, உலகம் உருண்டையாக இருந்தாக்கா எப்படிப்பா கடலில் தண்ணி இருக்கும், ஊரில் குளத்தில் குட்டையில் கடல்லாம் தண்ணி இருக்குது, அதெல்லாம் உலகம் உருண்டையாக இருந்தாக்கா தண்ணி கீழே ஊற்றிடாதா, என்ன பேசுறேன் நூசனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரிவா அந்த கடலை வச்சு உனக்கு விளக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்து நம்மளும் என்ன பண்ணாங்க, இப்போ இதுதான் உலகம் உருண்டைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கொண்டா நிற்க வச்சிட்டாங்க, நிற்க வச்சோன்னா இதுலேருந்து கடல் பரப்பு வருது. இப்போ நிற்க வச்சுட்டு எப்போ தூரத்துலேருந்து ஒரு கப்பல் வருதுன்னு வச்சுக்க, அப்போ அந்த கப்பல் எப்படி தெரியும், கப்பல் எப்படி இருக்கும், இப்போ இந்த மகாவிஷ்ணு மாதிரியான வகைராகளுக்கு நம்ம புரியுற மாதிரியே சொல்லுவோம். அந்த கப்பல் அப்படின்னாக்கா ஒரு 60,000 கப்பலை ஏற்றிட்டு போனால் அந்த ராஜராஜேஸ்வரனுடைய கப்பல் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கப்பலுக்கு மேலே ஒரு கொடி பறக்கும் இல்லை, புலிக்கொடி, சரிங்களா? அப்போ இங்கே கடற்கரை ஓரமாக அவங்களை நிற்க வைக்காச்சு, கடற்கரையிலேருந்து ஆரம்பிக்குது, இங்கே ஃபுல்லாக கடல்னு வச்சுங்களேன். அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது இந்த கப்பல் இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு, கப்பல் தெரியல இல்லை. இப்போ அந்த கப்பல் அப்படியே வருது 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 வருது, இங்கே வரும்பொழுது அந்த கொடி லைட்டாக மேலே தெரியும் அந்த புலிக்கொடி. அப்புறம் வர 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 அந்த புலிக்கொடி ஃபுல்லாக தெரியும், அப்படியே வர வர அப்புறம் கப்பல் தெரியும், அந்த கப்பலுக்குள்ள உள்ள 60,000 யானைகள் தெரியும், அந்த 60,000 யானைகள்ல தாவைக்கவனுடைய 2 யானைகள் நிற்கும், அந்த 60,000 யானைகளுக்கு கீழே வட்டியை பொறுக்கி போடக்கூடிய நம்மளது பாட்டன்கள் முப்பாட்டன்கள் அது கீழே நிற்பாங்க, அப்புறம் முழு கப்பலும் அப்படியே தெரியும். அப்புறம் கிட்ட வர 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 அந்த கப்பல் பெருசாகி கிட்ட வரும்போது ரொம்ப பூதாகரமான பெரிய கப்பலாக வந்து நிற்கும் இல்லையா. இப்போ உலகம் உருண்டை அப்படிங்கும் பொழுது இங்கேருந்து வரும்பொழுது கொடி தான் முதல்ல தெரியும், அதனால தான் கீழேருந்து மேலே வரும்பொழுது கொடி தெரியுது, அப்புறம் யானை தெரியுது, அப்படியே வந்து நிற்கும். இப்போ ஒருவேளை அந்த முண்டகளை போய் சொல்கிறது மாதிரி உலகம் தட்டை அப்படின்னு வச்சுப்போம், இப்போ கப்பல் இங்கேருந்து வருது, இந்த கடற்கரை இங்க நிக்கிறாங்க, இப்ப கப்பல் இங்க வருதுனாக்கா முழு கப்பலுமே தெரிஞ்சிடும், என்ன சின்னதா தெரியும், சின்ன உருவமா தெரியும், வர வர பெருசா தெரியும், அவ்வளவுதான். அப்ப தட்டை அப்படின்னாக்கா அப்படிதான் இருக்குமே தவிர முதல்ல கொடி தெரிஞ்சு அப்புறம் யானை தெரிஞ்சு அப்புறம் முழு கப்பலும் தெரியுற மாதிரி இருக்காரு. அதனாலதான் சொல்றேன் உலகம் உருண்டைடா முண்டை கலப்பைகளா அப்படின்னு அந்த காலத்திலேயே நம்ம ஆளுகள் சொல்லும் பொழுது அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம ஆளுகளை கல்லால் அடித்த பரம்பரைகள் தான் இந்த மகாவிஷ்ணுடைய பரம்பரைகள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மகாவிஷ்ணுங்கிற இந்த முண்டை கலப்பை பூர்வ ஜென்மம், பூர்வ ஜென்மத்தினுடைய பயனாலதான் நம்ம கடவுள் வந்து சம
சமமாக இல்லாமல் ஒரு ஏற்றத்தாழ்வோடு எல்லாரும் படைக்கிறாப்ல. ஒருத்தனை பணக்காரனா, ஒருத்தனை ஏழையா, ஒருத்தவனை அவனா, ஒருத்தவனை இவனா, ஒருத்தவனை அங்கிட்டும் ஒருத்தனை இங்கிட்டும் அப்படி படைக்கிறது காரணம் வந்து இந்த பூர்வ ஜென்ம பலன்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ சொல்லும்போது தான் அந்த வாத்தியார் வந்து குறுக்கிட்டு அவர் இடைமறிக்கிறாரு. அப்போ தான் அந்த விவாதம் வந்து நடைபெறுது. சரி, இப்போ பூர்வ ஜென்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் இந்த வாத்தியார், அதனால தான் இதை குறுக்க வந்து இப்படி அதில் விவாதம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அது மட்டும் இல்லை, அதை தாண்டி அந்த ஆசிரியர் இருக்கார் இல்லைங்களா, அவரை பர்சனலாக ஊண்டாக்கிய ஒரு வேர்டு இருக்கு அதில். கண் இல்லாமல் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதான் அவர் அந்த வீடியோவில் ஆரம்பிக்கிற வார்த்தை. கண் இல்லாமல் பிறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது அந்த வார்த்தையாரை ஏன் பர்சனலாக ஊண்டாக்கியிருக்கு அப்படின்னாக்கா, அந்த ஆசிரியர் ஒரு விழிச்சவாளுடைய ஒரு நபர் சொல்லணும், விழிச்சவாளுடைய இல்லை, முழுசையாக பார்வை இல்லாத ஒரு நபர் அந்த ஆசிரியர். அவர் அந்த அதே பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அப்படி சொன்னோடனே பர்சனலாக அவரை ஊண்டாக்கிருச்சு. ஏன்னாக்கா, அப்போ நான் பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவத்தின் விளைவாக இந்த ஜென்மத்தில் நான் வந்து இப்படியாகப்பட்ட ஒரு நபராக அல்லது கண் பார்வை இல்லாத ஒரு நபராக நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு என்னை சொல்ல வரியா? அப்போ நான் வந்து பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சவன், இழிசெயல் செய்தவன் அப்படின்னு என்னை குறிப்பிட வரியா? இது தவறில்லையா? இது அறிவியலுக்கு புறம்பானது இல்லையா? இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இல்லையா? இது பகுத்தறிவுக்கு எதிரானது இல்லையா? இது மூட நம்பிக்கை இல்லையா? இது அறிவு கிட்டத்தனம் இல்லையா அப்படின்னு தான் அந்த ஆசிரியர் பர்சனலாக உண்டாகி இருந்து கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது அந்த நபர் இருக்கான் பாருங்க, அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த பெரிய பிராடுகாரப்பா இருக்கான் பாருங்க, அவனை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பிராடுகாரப்பையை இடையில அவரை கிராஸ் கொஸ்டின் பண்ற அப்படிங்கிற வகையில அவன் என்ன கேக்குறான்னா, அதாவது ஆன்மீகம் பேசுறது அப்படிங்கிறது என்ன கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதா, அப்படி ரூல்ஸுக்கு எதிரானதா, அரசியல் சட்டமைப்புக்கு எதிரானதா, அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு எந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னு ரொம்ப அதிகாரமிக்க தோரணையில அந்த அறிவு கட்ட முண்டம் அவர்கிட்ட கை நீட்டு பேசுது. அந்த ஆசிரியர் சொல்றாரு, ஆமா கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு சொல்றாரு. ஆமா கான்ஸ்டியூஷன் சொல்லுது, ஆன்மீகத்தையே ஆன்மீகம் என்கிற பெயரில் மதத்தை பரப்புகிற வேலையை அரசு பள்ளிகளில் செய்யக்கூடாது என்று கான்ஸ்டியூஷன் சொல்லுகிறது அப்படின்னு எங்க சொல்லுது, எங்க சொல்லுது அப்படின்னு ரொம்ப வீராவேசமா பேசி அவரை வந்து அந்த இடத்துல மழுங்கடிக்கிற வேலையை, அவருடைய விவாதத்தை மூழ்கடிக்கிற வேலையை, தன்னுடைய குரல் வளத்தின் குரலுடைய வளத்தை வச்சு அவரை மழுங்கடிக்கிற வேலையை அங்க பாக்குறாப்ல. திரும்ப மைக்கை கொடுத்து, வாங்க வாங்க சூப்பர், வாங்க டிபேட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாப்ல. அவர்கிட்ட டிபேட்ல உட்கார வச்சாக்கா உன்னை காலி பண்ணிடுவார் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல, ஆர்டிகல் 28 அதுல ஒன்னு, அது என்ன சொல்லுதுன்னா, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹோலி மெயின்டைன்டு அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். அதாவது ஸ்டேட் ஃபண்ட்ல இயங்கக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அதை எந்த ஒரு ரிலீஜியனை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது, அதை ப்ரீச் பண்ற வேலையை அனுமதிக்கக்கூடாது, ஆன்மீக சொற்பொழிவு போன்ற விஷயங்களை கூட அனுமதிக்கக்கூடாது, குறிப்பிட்ட ஒரு மதத்தை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வகையில் அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வகையில் எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது என்று கான்ஸ்டியூஷன் சொல்லுகிறது. அறிவு கட்டம் உண்டோ சொல்லுகிறது, அறிவு கட்டம் உண்டோ, இப்போ எந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு கேட்டு இல்லை, ஆர்டிகல் 28ல ஒன்று சொல்லுதுன்னு சொல்லியாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த ஆசிரியருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பியா? அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு காலில் விழுகிறது அப்படிங்கிற பழக்கமே எங்களுக்கு பிடிக்காது. வேற என்ன பண்ணுற, உன்னுடைய இந்த சொற்பொழி மாற்றம் அப்படிங்கிற பேரில் மண்டைய கழுவுற வேலையை பார்க்குறதுல ஊர் முழுக்க போய் பேசி பிரார்த்தனை பண்ணி சொத்து சொத்துட்டு இருக்குல்ல, இந்த ஃபீல்ட் அவுட்டே போயிடுறியா நீயே? இப்போ ஆர்டிகல் 28ல ஒன்று மட்டும் அதை சொல்லலை, ஆர்டிகல் 51A தான் சொல்லுது. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்ன சொல்ல வருதுனாக்கா, ஒரு குடிமகன் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறாங்க. அது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் நான் ஹெச் மட்டும் போகிறேன். 51A உள்ள ஹெச் என்ன சொல்லுதுன்னா, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்குயரி அண்ட் ரீஃபார்ம் அப்படிங்கிறது 51A ஹெச் சொல்றது. அறிவியலை படியுங்கள், பரப்புங்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமானிசம் மனித நேயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அப்புறம் சீர்திருத்தங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை நீங்கள் மக்களிடம் பரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த 51A உள்ள ஹெச் சொல்ற விஷயம். அப்போ நீ சட்டத்தில் எங்க இடம் இருக்கு, சட்டம் அப்படி சொல்லுதா, ஆன்மீகத்தை பரப்பக்கூடாதுன்னு சொல்லுதா, இந்த மாதிரி பூர்வ ஜென்ம பழங்களை பேசக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதான்னு கேட்ட. இப்போ ஒரு சட்டத்துக்கு ரெண்டு சட்டத்தை நான் அடுத்து முன் வச்சிட்டேன். இப்போ தம்பி என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறதுல நம்ம பேச வேண்டிய விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க, அவ்வளோ சவுண்டாக அந்த அறகுறை பேசிக்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் தாண்டி ஒற்றை மனிதனாக எழுந்து தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவிச்சார்ல, அங்கே பதிச்சார்ல அந்த ஆசிரியர் சங்கர் என்ற அந்த ஆசிரியருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுகள். உண்மையிலேயே அவர் தான் ஆசிரியர். இப்போ மற்ற விஷயங்களுக்குள்ள நான் அப்புறம் வர்றேன். முதல்ல ஒரு ஆசிரியர், சக ஆசிரியர், அங்கே பல ஆசிரியர்கள் உட்காந்துருக்காங்க, இப்படி ஒருத்தர் பேசும்பொழுது சக ஆசிரியர் எந்திரிச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இது கான்ஸ்டியூஷன் படி தவறு அப்படிங்கிறது சொல்கிறாரு. பர்சனலாக அவரை உண்டாக்குகிற சில வேர்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பொழுது அவர் எந்திரிச்சு ஆட்சேபனை செய்து அவங்ககிட்ட விவாதம் செய்யும் பொழுது அதில் பாயிண்ட்டு அதெல்லாம் கூட விட்டுருங்க. பல வருஷமாக அவங்க கூட தான் பழகியிருப்பார். அங்கே உள்ள ஆசிரியர்கள் கூட உங்க கூட தான் உட்காந்து உணவு ஒன்றிருப்பார், உங்க கூட தானே பேசியிருப்பார், உங்க கூட தானே பழகியிருப்பார். அப்போ அவர் எந்திரிச்சு தன்னை உண்டாக்குகிற, பர்சனலாக உண்டாக்குற
ஒரு வார்த்தை எந்திரிச்சு குரல் எழுப்புறாரு. நீங்க பக்கத்தில் உள்ள ஆசிரியர்லாம் என்ன பண்றீங்க? நீங்க அவரை சமாதானப்படுத்துற வேலையை மட்டுமே தான் பாக்குறீங்க. அவரை உண்டாக்குகிற ஒரு வார்த்தை அவர் பேசுறாருல்ல, அப்ப பொதுவெளியில இவரை யாராவது ஒருத்தர் பேசும் போது இப்படிதான் நீங்க கடந்து போவீங்களா? பூர்வ ஜென்மத்தில் உள்ள பாவ புண்ணியங்களை வச்சுதான் இப்ப உள்ள பிறப்பை கடவுள் வந்து தீர்மானிக்கிறார் அப்படின்னாக்க, இப்ப வெளிச்ச வாழ்வுடையவங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா, அப்ப அவங்க எல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க, இழிவான செயல்களை செய்தவர்கள், தவறான செயல்களை செய்தவர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப அப்படி பார்க்க போனா, இப்ப சாதியால் ஒடுக்கப்படுகிற நபர்கள் இருக்காங்கல்ல, ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சாதியால் ஒடுக்கப்படுகிற வேறு ஒரு சாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அப்ப அவங்க எல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு தவறான செயல்களை, பாவ செயல்களை, இழிவான செயல்களை, அல்லது செய்யக்கூடாத செயல்களை செய்ததுனால தான் கடவுள் வந்து இந்த ஜென்மத்தில் சாதியால் ஒடுக்கப்படுகிற அந்த சாதியில் கொண்டு போய் பிறக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்ப இது பிறப்பின் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், பிறப்பின் அடிப்படையிலே இவர்கள் எல்லாம் இழி செயல்களை செய்தவர்கள். அப்ப இந்த உயர்குடியில் சாதியால் ஒடுக்குமுறைகளை சந்திக்காத உயர்குடியில் பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பிறப்பின் அடிப்படையிலேயே ரொம்ப தூய்மையானவர்கள், பிறப்பின் அடிப்படையிலேயே ரொம்ப புனிதமானவர்கள், போன ஜென்மத்தில் அவங்க எல்லாம் பயங்கரமான புனிதமான செயல்களை செஞ்சவங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்ப இந்த சாதிய சனாதன கோட்பாட்டுக்கு எதிரான இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இந்த தம்பி பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாப்லையோ, தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ, பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ, கலைஞர் என்ன சொன்னாரோ, அதற்கெல்லாம் முரணான கருத்துக்களை, மூட நம்பிக்கையான கருத்துக்களை, சனாதன கருத்துக்களை, ஆரிய கருத்துக்களை அரசு பள்ளியில் உட்காந்து நீ பேசிக்கிட்டு இருப்ப. அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த மகா ஃப்ராடு பேசியிருக்காங்க அந்த பள்ளியில், அதில் 1800 மேற்பட்ட மாணவிகள் மத்தியில் நான் பேசினேன் அப்படின்னு ரொம்ப பெருமை மசுலாவில் அதில் காடு போடுறாப்புல இந்த மகா ஃப்ராடு. இப்போ 1800 மேற்பட்ட பெண்கள் மத்தியில் நீ பேசுகிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த 1800 மேற்பட்டவங்க பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீ சொல்கிற அந்த பிறப்பின் அடிப்படையில் பெண்களாக பிறக்கிறார்கள் அப்படின்னாக்கா, பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் தான் இந்த ஜென்மத்தில் பெண்களாக பிறக்கிறார்கள் அப்படின்னு நீ சொல்கிற அந்த ஓலைச்சுவடி சொல்கிறது. தம்பி ஒரு ஓலைச்சுவடியை பற்றி சொல்லியிருக்காப்புல, முன்னாடி இந்த ஓலைச்சுவடியில் இங்கே வந்து நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறதாங்க சொல்கிறாங்க, சுற்றி சுற்றி முறுக்கு புளிஞ்சிட்டு இருக்கான். அந்த ஓலைச்சுவடியில் எல்லா மந்திரங்களும் இருந்துச்சா? அந்த மந்திரங்களை நம்ம ஓதனோம்னாக்கா திடீர்னு நெருப்பு மழை பெய்யுமா? குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை ஓதனோம்னாக்கா நமக்குள்ள சுகரு, கேன்சரு, ப்ரெஷரு எதுவுமே இருக்காது, அப்படியே அந்த நோய்கள்லாம் பறந்து போயிடுமா? இன்னும் வேறு சில மந்திரங்கள் இருக்கான், அந்த மந்திரங்களை சொன்னோம்னா அப்படியே அலேக்கா நம்ம அப்படியே பறந்து போய் மலேசியாவில் இறங்கிடலாமா? இப்படியாப்பட்ட பல மந்திரங்களை அந்த ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சிருந்தாங்களாமா? பிரிட்டிஷ்காரன் வந்து தான் அந்த ஓலைச்சுவடிகளை பூரா மண்ணோடு மண்ணாக்கி புதைச்சு விட்டானா? ரங்கராஜ் பாண்டனே நீங்களா? என்னென்ன ஆளே அடையாளம் தெரியாமல் இழைச்சி போயிட்டீங்களே, சுகர் மாத்திரை போடுறது இல்லையா என்னன்னு நீங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரங்கராஜ் பாண்டே பேசுகிற டைலாக அப்படியே பேசி வச்சிருப்பாப்புல தம்பியோட மாடுலேஷனில். இப்போ லாஜிக்காக யோசிச்சு பாருங்க, அங்கே உட்காந்துருக்க பெண்கள் அந்த மாணவிகள் இருக்கீங்களே, லாஜிக்காக நீங்கள் யோசிங்க. இப்போ அந்த ஓலைச்சூழல் இருக்கிற மந்திரங்களை நம்ம ஓதனோம்னாக்கா நெருப்பு மலை போய் பெய்யும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியாப்பட்ட இது வந்து ஒரு மேஜிக்கல் பவர் இது இல்லைங்களா? நம்ம ஒன்று சொன்னோம்னாக்கா உடனடியாக புஷ்னு ஒரு மழை பெய்யும், அதுவும் நெருப்பு மழை பெய்யும் அப்படின்னாக்கா அது ஒரு மேஜிக்கல் பவர் இல்லையா? இப்படியாப்பட்ட மேஜிக்கல் பவர் உள்ள நபர்கள் இந்திய மண்ணில் இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா எப்படி பிரிட்டிஷ்காரன் இங்கே வருவோம் முதல்ல? எப்போ அங்கே போகாதீங்க. இதற்கு முன்னாடி போன பல பேர் போகும்பொழுது அவங்க ஏதோ ஒரு ஓலைச்சுவடியை வச்சுட்டு ஏதோ ஒன்று வாசிக்கிறாங்க, அதை வாசிக்கும் பொழுது நெருப்பு மலை பொழியுது, அந்த நெருப்பு மலையில் எல்லாரும் பொசுங்கி போடுறாங்கப்பா, அதனால தயவு செஞ்சு இங்கே போக வேண்டாம், நம்ம போனோம்னாக்கா நம்மளே எரிச்சு கொண்டுட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காமல போயிருப்பாங்க. அப்போ ஒருவேளை உள்ளே வந்துட்டா நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னாக்கா அந்த ஓலைச்சுவடியை வச்சிருக்கவன் கபார்னு அதை வாசி பொழியிருந்து நெருப்பு மலையை பெய்ய வச்சிருப்பான்ல, அல்லது இங்கே ஏதோ ஒன்று அடிக்க வர்றான் பிடிக்க வர்றானாக்கா டப்புன்னு இன்னொரு மந்திரத்தை ஓதி அப்படியே பறந்து போய் இன்னொரு நாட்டில் போய் இறங்கிருக்கலாம்ல, பிரிட்டிஷ்காரன்ட்ட அடிபடாம இப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. யோசிச்சுப்பா, லாஜிக்காக யோசிச்சு பார்த்தாலே இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அப்போ இந்த பெண்கள் இருக்குல்ல, இப்போ நான் இந்த மேட்டர் இந்த பெண்கள் கொடுத்த விஷயத்துக்கு பூர்வ ஜென்மம் பற்றி பேசணும் அப்படிங்களா? இப்போ இந்த பெண்களுடைய பிறவி, பெண்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பாவம் செய்யப்பட்ட யோனியிலிருந்து பிறந்தவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு இந்த இவன் சொல்கிறான் பாருங்க. அந்த ஓலைச்சுவடி, அதாவது இந்த பனை ஓலை இருக்குல்ல, அந்த பனை ஓலையில் எழுதி வச்சிருந்ததில் இதுவும் ஒன்று தான். எந்த பனை ஓலை? மனுங்கிற பனை ஓலை. எந்த பனை ஓலை? இந்த சாணக்கிய நீதிங்கிற ஒரு பனை ஓலை இருக்குல்ல, இந்த பனை ஓலைகளை எழுதி வச்சிருந்தது என்னன்னாக்கா பெண்களை பற்றி இழிவான கருத்துக்கள் தான் இந்த பனை ஓலைகளை இருந்தது. இப்போ அந்த பெண்கள் மத்தியில் இந்த சொல்லுவியா, இந்த பனை ஓலையில் பெண்களை பற்றி இதெல்லாம் இருந்துச்சு, அதாவது ஒரு பெண் ஒரு கணவருடன் இருக்கும் பொழுது அந்த கணவருடன் பேசிக்கொண்டே சைடில் வந்து இன்னொருத்தனை நடந்து போகிற இன்னொருத்தனை சைட் அடிப்பா, மனசுக்குள்ள இன்னொருத்தவனை நினச்சிக்கிட்டு இருப்பா, இவங்க மூணு பேரும் இல்லாத நேரத்தில் இன்னொருத்தவனோட தன்னுடைய பெட்டை ஷேர் பண்ணிப்பா அப்படின்னு சாணக்கிய நீதி, மனு நீதி
அந்த பனையோலையில இதான் எழுதியிருந்தது பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவானா இவன். வேலைக்கு செல்லும் செல் பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு கட்ட முண்டா இங்கே ஒரு பண உடல் ஒருத்தன் எழுதி வச்சிருந்தான் அப்படிங்கிறத இந்த மகாவிஷ்ணு சொல்லுவாப்பிலையா. அப்போ இந்த பெண்களுடைய பிறப்பு என்பதே பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவம் இழி செயல்கள். அப்படி செய்யும் பொழுது தான் இந்த ஜென்மத்தில் அந்த பாவ யோனியில் பிறந்தவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு அந்த பனையோலையில் இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த மகாவிஷ்ணு சொல்லுவாப்பிலையா. என்னுடைய அறிவு கிட்ட முண்டோம் சொல்லுவியாத இந்த முண்டக்கலப்பை பூர்வ ஜென்மம் பற்றி சொல்லுது இல்லை. இப்போ நாம மறுத்து பேசணும் அப்படின்னாக்கா இல்லைப்பா நீங்கள்லாம் வந்து பெரியாரிஸ்ட்டு கருப்பு சட்டை அது நடந்த பூர்வ ஜென்மம் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது கடவுள் நம்பிக்கைலாம் இருக்காது அதனால் நீங்கள் எது சொன்னாலுமே அப்படி தான் ஏகனக்கை மோகனாக பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ விவேகானந்தர் அப்படின்னு ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி இருந்தார். இப்போ விவேகானந்தரை விட இந்த முண்டக்கலை பண்ண அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக வந்த பிராடுகரப்பையா. அப்போ விவேகானந்தர் இந்த முன்ஜென்மம் பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. விவேகானந்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா இந்நாளில் சூத்திரன் ஒருவன் பிரம்ம ஞானத்தை அடைந்தால் உங்கள் சங்கரர் சொல்வது போல சங்கரர்னா யாருன்னா அதான் அந்த பெரியவா உங்கள் சங்கரர் சொல்வது போலவே அவன் முற்பிறப்பிலே பிராமணனா இருந்த காரணத்தினால் அத்தகைய ஞானத்தை அடைந்தான் என்று சொல்ல வேண்டுமா. ஐயோ பாவம் பிராமணத்துவத்தை இவ்வளவு தூரம் இழுத்து வாதாடுவது என்ன பயன்கிறப்பல. அதாவது சூத்திரனா உங்களுடைய கோட்பாடு படி சூத்திரனா பிறந்த ஒருத்தர் அதாவது பிராமணன் இல்லாத ஒரு குலத்தில் பிறந்த ஒருத்தவர் பயங்கர ஞானத்தோடு இருக்காரு அறிவாற்றலோட சிந்தனை ஆற்றலோட பயங்கரமான ஒரு எஃபோர்ட்டோட அவர் இருக்காரு செயல்பாடுகளில் பயங்கரமான செயல்பாடுகளோட உடையவராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாக்கா இல்லை இந்த பிறவியில் சூத்திரங்க இவன் ஏன் தெரியுமா இவ்வளோ டேலண்டாக இருக்கான் போன பிறவிலும் பிராமணனாக இருந்திருக்கான் இந்த பிறவியில் அதனால தான் இந்த பிறவியில் சூத்திரனாக இருக்கும் பொழுது அந்த அறிவு கடத்தல் நடந்திருக்கு அதனால தான் இவ்வளவு அறிவாக இருக்கான் அப்படின்னு உங்கள் சங்கரர் சொல்கிறாரு அதனை நம்பணுமா அதை நம்புறதுக்கு நானா முட்டாப்பயலா அதை நம்புறதுக்கு நானா சீமானா அதை நம்புறதுக்கு நானா அண்ணாமலையா அதை நம்புறதுக்கு நானா பிஜேபி காரனா அப்படின்னு அவர் கேட்குறாப்ல. இப்போ குருகுலம் பற்றி அவர் சொல்லியிருக்காப்ல முன்னாடி எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான குருகுலங்கள் இருந்துச்சான் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குருகுலத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டான் இந்த குருகுலங்கள் தான் அந்த பனையோலைகளை தான் ரெடி பண்ணி அதை பாதுகாத்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாப்ல. அப்போ இந்த பனையோலைகள் முழுக்க அந்த லட்சக்கணக்கான குருகுலங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்காரன் படையெடுத்து வரும் பொழுது அந்த குருகுலத்தில் உள்ளவன்லாம் அந்த பனையோலைகளில் உள்ளதை படித்து அந்த நெருப்பு மலையை பொய்ய வச்சு அல்லது இவன் வந்து வானத்துக்கு மேலே பறந்து போய் பிரிட்டிஷ்காரன் தப்பிச்சிருக்கலாம்ல அப்போ தப்பிக்காமல் அந்த பனையோலையில் உள்ளதை படித்து பயன்பெறாமல் அங்கே எந்த எரும மாட்டுக்கு உண்ணி பிடுங்கிட்டு நான் கேட்குறேன் உண்ணி பிடுங்குவாங்க தெரியுங்களா உண்ணின்னு ஒன்று இருக்கும் ரத்தம் சாப்பிட்ற ஒரு உயிரினம் அது நீங்கள் பட்டுக்கு வேற எதுவும் நினச்சக்கூடாது சரிங்களா. அந்த முண்டக்கலப்பை குருகுல கல்வியை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கு திரும்ப குருகுல கல்வி வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு அதில் அந்த ஆசிரியர்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கணும். இப்போ இந்த குருகுல கல்வி இருந்தாக்கா நீங்களாம் ஆசிரியராக இருக்க முடியுமா அப்போ உங்களெல்லாம் ஆசிரியர் ஆக்குறது எது நம்மளையெல்லாம் படிக்க வச்சது எது இந்த குருகுல கல்வியா. குருகுல கல்வி இருந்துச்சுனாக்கா யார் படிக்க முடியும் பாப்பா மட்டும்தான் படிக்க முடியும். குருகுல கல்வி இருந்துச்சுனாக்கா நாமலாம் படிக்கவே முடியாது ஆடு மேய்க்கிறவன் ஆடு தான் மேய்க்கணும் மாடு மேய்க்கிறவன் மாடு தான் மேய்க்கணும் செருப்பு தைக்கிறவன் பிள்ளை செருப்பு தான் தைக்கணும் பானை செய்கிறவங்க பிள்ளை பானை தான் செய்யணும் கூலித்தொழில் பார்க்குறவங்கள பிள்ளை கூலித்தொழில் தான் பார்க்கணும் அல்லது துப்புரவு பணி வேலை செய்கிறாங்கனாக்கா அவங்களுடைய குழந்தை தான் துப்புரவு பணி செய்யணும் இப்படின்னு இருக்கிறது தான் குருகுல கல்வி. நாமெல்லாம் பள்ளியின் பக்கமே போகக்கூடாது வரக்கூடாது என்று சொன்னது பை பெர்த்தா நீ இந்த காஸ்ட்டு உனக்கு கல்வி கிடையாது பை பெர்த்தா அவன் ஒரு அப்பர் காஸ்ட்டு அதனால் அவனுக்கு மட்டும்தான் கல்வி என்று சொன்னது குருகுல கல்வி. அந்த குருகுல கல்வியை புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்கான் ஒன்றும் இல்லை அவன் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் எப்படி சீமான் வேலை செஞ்சாப்பிலையோ அதே வேலையை வேறு வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம் தமிழரில் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் பயப்பில் இவன் நாம் தமிழரில் பயணிக்கும் பொழுது சீமான் இவனுக்கு ஆதரவாக போட்ட ஆடியோவை இவனுடைய சோஷியல் மீடியாவிலேயே அவன் ஷேர் பண்ணியிருந்தான் முன்னாடி. அப்போ அண்ணன் என்ன சொன்னாப்பிலனாக்கா இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளை உள்ள தம்பி மகாவிஷ்ணு நம்மளுடைய இணைந்து பயணிக்கிறார் நம்ம அமைப்பில் சேர்ந்திருக்காப்புல அதனால் வந்து 2000 மேடைகளுக்கு மேலே மேடை கண்ட நபர் தம்பி அதனால் தம்பியை நம்ம ஊக்குவிச்சு அவருக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஆடியோவை நம்ம மகாவிஷ்ணு அப்படியே அப்போவே ஷேர் பண்ணியிருந்தான். அப்போ இவன் மறைமுகமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் செயல்படக்கூடிய நபர் குருகுலத்தை ஆதரித்து பேசுகிறோம்னாக்கா அதை ஆசிரியர்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இப்போ இந்த குருகுல கல்வியை அழித்தது யாருனாக்கா பிரிட்டிஷ்காரன் அழிச்சான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிரிட்டிஷ்காரன் அழிச்சானாக்கா என்ன பாப்பா மட்டுமே படிக்க வேண்டும் என்ற குருகுல கல்வியை அழிச்சிட்டு நாம் எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிற முறையை ஏற்படுத்தியவங்க பிரிட்டிஷ்காரவங்க. இந்த மெக்காலை கல்வி திட்டத்துக்கு எதிராக நிறைய பார்ப்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க 3%லாம் மெக்காலை கல்வி திட்டம் தான் நம்மளை அடிமையாக்கி வச்சிருச்சு இந்த அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற பியூன்களை தயாரிப்பது மெக்காலை கல்வி திட்டம் உள்ள கொண்டு வந்ததுனால தான் அந்த மெக்காலை கல்வி திட்டத்தில் படித்த
படித்த நாம தான் இன்னைக்கு ஆசிரியர்களாகவும் தலைமை ஆசிரியர்களாகவும் பல இடங்களில் பணி செய்கிற வேலைக்கும் நம்ம போயிருக்கோம். இந்த வேலை இந்த அதே பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் இதே பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த மெக்காலை கல்வி முறையில் படித்து தான் ஆசிரியர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அப்போ அவன் மெக்காலை கல்வித்துறத்தை எதிராக பேசுகிறான்னாக்க மெக்காலை கல்வித்துறத்தை எதிராக பேசலை, நாமெல்லாம் படித்து மேலே வந்திருக்கோம்ல அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி மறைமுகமாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஓகேவா? ஊரில் ஒரு சொலோட சொல்லுவாங்க, இந்த உண்டகம் வீட்டுக்கு ரெண்டாயம் பண்ணுறவனை மட்டும் நம்ம மன்னிக்கவே கூடாது, எதிரியை விட மன்னிச்சிடலாம், அவன் எதிர்த்தாப்புலன்னு சண்டை போடுவான், ஆனால் துரோகி இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்டகம் வீட்டுக்கு ரெண்டாயம் பண்ணுவான். வீட்லேயே சோறு தண்டு வீட்லேயே படுக்க வச்சோம்னாக்க நமக்கு எதிரான வேலைகளை நமக்கு தெரியாமல் துரோகி தான் துரோக செயலை சொல்லுவான். நம்ம எதிரியை விட மன்னிச்சிடலாம், அந்த துரோகிகளை மன்னிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான துரோக செயலை தான் அந்த ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கல்வி திட்டத்தில் படித்து அந்த கல்வி திட்டத்தின் மூலமாக நம்ம ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கோம், இன்னைக்கு சமூகத்தில் நாலு பேர் மதிக்கிற இடத்துல நம்ம நகர்ந்துருக்கோம்னாக்கா இந்த கல்வி திட்டத்தில் படித்து அந்த இடத்துல நகர்ந்துருக்கோம். இந்த கல்வி திட்டத்துக்கு எதிராகவே ஒருத்தன் பேசும் பொழுது அவனையே கூப்பிட்டு வந்து மேடலை ஏற்றி விட்டு அதை கைத்தட்டி விசில் அடித்து வேடிக்கை பார்த்து அவனை பாராட்டி சான்றிதழ் நம்ம வழங்குறோம்னாக்கா இது உண்டகம் வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது இல்லையா? சரி, இதே குருகுல முறை கல்வியை ஆன்மீகவாதி, நாம இல்லை நாமளாவது கருப்பு சட்டை, ஒரு ஆன்மீகவாதி அதாவது ஐயா விவேகானந்தர் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஐயா விவேகானந்தர் அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, தமது சொந்த நலனை கருத்தில் கொண்டே பிராமணர்கள் இந்த நாட்டில் குருகுல முறையை ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறத ஐயா விவேகானந்தர் அவர்களே பதிவு செஞ்சிருக்காப்புல. அப்போ ஐயா விவேகானந்தரை விட இந்த முண்டகலை பண்ண அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக? அப்புறம் பிராமணர்கள் தன்னுடைய நலனை கருத்தில் கொண்டு மட்டுமே உருவாக்கிய முறை தான் குருகுல கல்வி முறை அப்படிங்கிற அந்த குருகுல கல்வியை புகழ்ந்து பேசி அதற்கு எதிரான இந்த மெக்காலை கல்வித்துறத்துக்கு எதிராக பேசுகிறானாக்கா இவன் யாருடைய மவுத் பீஸாக இவன் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பூர்வ ஜென்மம் பூர்வஜென்மம்னு சொன்னான்ல, அதாவது பூர்வ ஜென்மத்தில் நாம் என்ன பலனை செய்திருக்கோமோ அல்லது என்ன தீங்கு செயல்கள் செய்திருக்கோமோ அதற்கு தகுந்தவாறு தான் இந்த ஜென்மத்தில் கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார், கடவுள் நம்மளை வந்து ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு தான் பேச வர்றான். அப்போ கடவுள் போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறத கணக்கெடுத்து இந்த ஜென்மத்தில் அதன்படி தான் நம்மளை ஆட்டி வைப்பார் அப்படின்னாக்கா அதற்கு எதற்கு நான் பரிகாரம் தேட வேண்டும், அதை நான் ஏன் தேடி போய் படிக்க வேணும், அதுபடி அதன்படி நடந்து போகட்டும், அப்போ சரி பண்ண முடியாதுல்ல, பரிகாரம் ஒன்று இருக்கு, இதை அப்படியே விட்டுறக்கூடாது, நீ இந்த பூமிக்கு ஒரு செயலை செய்ய வந்திருக்க அதனை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் தேவையே இல்லை, நான் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கேன், அதனால கடவுள் இந்த ஜென்மத்தில் இப்படியாக நீ படைத்திருக்கலாம் அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிதானே, அப்புறம் அதை சரி செய்யணும். இப்போ இந்த மகாவிஷ்ணு என்கிற நபர் யாரு, என்ன, ஏ டு இசட், எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, எங்க பிரார்த்தனை கத்துட்டாரு அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இவருடைய பேர் வந்து மகாவிஷ்ணு, மதுரை மகா அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே சன் டிவில அசத்த போவது யாரு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல வந்தாப்ல. பாருங்க, இங்க இருக்கிற புறா சங்கிகளையும் சன் டிவி தான் வளர்த்து விட்டு இருக்கும் போல் இருக்கு, அது உள்ள போயிட்டு வந்தவன் புறா சங்கிகளாவே இருக்கேன் பெரும்பாலும். இந்த மதுரை மகாவும் சன் டிவிக்குள்ள போயிட்டு தான் வெளில வந்திருக்காப்ல. கிட்டத்தட்ட 30 எபிசோடு இந்த அசத்த போவது யாரு அப்படின்னு ஒரு காமெடி ப்ரோக்ராம் பண்ணுவாங்கல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காப்ல. அந்த சிரிப்பு வராத காமெடியில் எப்படியாவது சிரிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு அந்த காமெடியில் போட்டு அடி அடி அடிச்சு பண்ணக்கூடிய ஒரு நபர்ல இவரும் ஒருத்தர், அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் அப்படியே வளர்றாப்ல, ஒரு டிகிரி முடிக்கிறாப்ல, டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாப்ல, சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறாப்ல, ஒரு சினிமாவை டிஸ்ட்ரிபியூட் பண்றாப்ல, அப்புறம் ஒரு சினிமாவையும் இயக்குறாப்ல. அவர் இயக்கிய அந்த காவியத்தினுடைய பெயர் நான் செய்த குறும்பு. அதில் ஹீரோவாக இந்த கயல்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த கயல் படத்தில் நடித்த ஹீரோ தான் சந்திரன் ஒரு பேர், அவர் தான் இந்த நான் செய்த குறும்பு படத்தில் ஹீரோவை நடித்தார். கயல் படத்துக்கு அப்புறம் நடித்த அடுத்த படம் நான் செய்த குறும்பு, அதுக்கப்புறம் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தலையை காட்டவே இல்லை. ஏன்னாக்கா என்னுடைய பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன், இந்த படத்தின் மூலமாக நான் எதற்காக படைக்கப்பட்டனோ பூர்வ ஜென்ம பலனாக அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த படமும் நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த சினிமா வாழ்க்கையை குவைட் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அதை இயக்கிய மகாவிஷ்ணு அவர்களும் போதுண்டா இந்த படத்தை பண்ணி என்னுடைய பூர்வ ஜென்ம பலனை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு படம் பண்ணலை. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான காவியமாக ஒரு கயல் என்கிற ஒரு முக்கியமான ஒரு படத்தில் நடித்த ஹீரோவையை அடுத்த படத்தில் நடிக்க வச்சு ஆப் பண்ணவர் தான் நம்ம மகாவிஷ்ணு அவர்கள். அதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்கலை சினிமா துறையில் அப்படிங்கிற என்ன பண்ணுறாப்புல, அப்படியே நகர்ந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல அதற்கு போறாப்ல, அதுல கொஞ்சம் கொடி கட்டி பறக்கிறாப்ல, பெரிய பெரிய ஈவெண்ட்கள் எல்லாம் எடுத்து பண்றாப்ல. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இப்படி பல நாடுகளுக்கு போய் ஈவெண்ட்கள் எடுத்து பண்றாப்ல, அது நிறைய சம்பாத்தியம் வருது. அப்புறம் அந்த பாலா போன கொரோனா வந்ததுனால அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, பூரா படுத்து போச்சு. இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாங்கின அந்த கொடி அப்புறம் இந்த பலூன்கள் இதெல்லாம் மிச்சம் மீதி கிடக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரூம் முழுக்க குவிஞ்சு கிடக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதெல்லாம் லாஸ் ஆகுமே அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அப்புறம் இந்த கொரோனா முடிஞ்ச காலகட்டங்களில் அதெல்லாம் எடுத்து ரூம் முழுக்க ஒட்டி நடுவில் இவரே உட்காந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஏற்கனவே வந்த லாபத்தை விட பன்மடங்கு அதிகமான லாபங்கள் இதில் வர ஆரம்பிச்சிருது. அப்போ நமக்கான ரூட்டு இதுதான்டா அப்படின்னு கன் மாதிரி பிடிச்சி ஏற்கனவே ஸ்டாண்டப் காமெடியில் ஃபெயிலியர் ஆகிட்டாப்புல.
அதுக்கப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் போனாப்புல அதுவும் கொரோனா வந்து படுக்க வச்சிருச்சு. அப்புறம் சினிமாக்குள்ளே போனாப்புல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாப்புல அதுலேயும் ஃபெயிலியர். அப்புறம் டைரக்ஷன் பண்ணாப்புல அதுலேயும் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆனதுனால கடைசியாக ஆன்மீகத்தில் கால வைக்கிறாப்புல அதுதான் தலைவனுக்கு ஹிட் அடிக்குது. ரைட்டு, இதுதான் நம்மளை ரூட்டு, இதுலேயே போய் நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே ட்ராவல் பண்ணுறாப்புல. இதுக்கு முன்னாடி பிகைண்ட் வுட்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்புல, அதில் அந்த நெறியாளர் குறுக்கு குறுக்க கேள்வி கேட்டு குறுக்கெலும்பு உடச்சி கையில் கொடுத்து அனுப்பிச்சாப்புல அந்த நெறியாளர். அதுக்கப்புறம் தலைவன் வந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சி சேர்ந்து பயணிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பயணிக்கும் போது தான் தெரியல, நம்ம மாமா பையன் இருக்கான்ல அவன் கூப்பிட்டு ரெண்டு இன்டர்வியூ எடுக்கிறான். அது ஒரு பெய்டு இன்டர்வியூ. பெய்டு இன்டர்வியூனாலே அப்படின்னாக்க நேரடியாக அவரை புகழ்வது போன்ற வீடியோக்கள் அல்ல. இதுதான் மகாவிஷ்ணுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னதான் நாக்கு பூச்சி மாதிரி இருந்தாலும் கரெக்டாக புத்திசாலித்தனமாக ஒரு ஆளை போனதுனாக்கா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது குறுக்கு கேள்விகளாக ஆங்கர்களை கேட்க விடுவது, அதன் மூலமாக ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் கிடைக்கும்ல, அந்த ப்ரொமோஷனே அவருக்கு போதுமானதாக இருந்தது. ஏன்னா பொதுவாக ஆன்மீகம்னு போகும்பொழுது இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் உங்களை அதிகமாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நித்யானந்தாவை எடுத்துக்கங்க, இந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். நித்யானந்தா மேலே எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு, பெண் சம்பந்தமான பாலியல் புகார்கள், ஆண்களே அவர் மீது கொடுத்த பாலியல் புகார்கள், அப்புறம் சில கொலை வழக்குகள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் பொருளாதார குற்றங்கள், இப்படி எக்கச்சக்கமான குற்றப்பிரிவுகள் மீது அவர் மீது வழக்குகள் பதிவாயிருக்கு. போன வாரம் கூட இந்த வாரம் நினைக்கிறேன் நீதிமன்றம் கூட அவர் புகழ்ந்துலாம் நீதிபதி பேசியிருந்தாங்க. அவர் ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடியவர், அந்த கதவை திற காற்று வரட்டம்னு அவர் எழுதுனதெல்லாம் அற்புதமான கருத்துக்கள் இருந்தெல்லாம் பாராட்டிலாம் பத்திரங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆன்மீகத்தில் இறங்குறவங்களுக்கு நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் அவங்களுக்கு அதிகமான ப்ரொமோஷனில் வாரி வழங்கும் என்கிற தெரிந்து கொண்ட அந்த மகாவிஷ்ணு அவர்கள் நெகட்டிவ் ப்ரொமோஷன் இறங்குறாப்புல. அப்படி தான் அந்த மாமா பயலுடைய சேனலில் ரெண்டு வீடியோ நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்காக பெய்டு ப்ரொமோஷனாக வாங்கி கொண்டு ப்ரொமோஷன் செய்திருக்கிறார் நமது மாமா பயல். இதுதான் அவருடைய வரலாறு. அந்த லைனை பிக்கப் பண்ண வரணாருனாக்கா அங்கங்கே வார வாரம் அல்லது மாதம் ஒரு முறை இந்த ஆன்மீக சொற்பொழிவு போடுறது, குறிப்பாக பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணிக்கிறது. அதில் ரெண்டு நாள் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும். மோட்டிவேஷனல் ஸ்பீக் அப்படிங்கிற பேரில் ஆன்மீகத்தை பரப்புவது தான் அவருடைய தொழில். நான் உலகம் முழுக்க ஆன்மீகத்தை பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆன்மீகத்தை பரப்புவது அப்படின்னா அதான் அந்த கடவுளுடைய புகழ்களை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை வேறு மாதிரி உருட்டுறாப்புல. அதாவது ஆன்மீகம்னு நேரடியாக வந்தால் நம்ம கல் எடுத்துகிட்டு மண்டையில் அடிப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகமும் அறிவியலும்னு உருட்டுவாங்க இல்லை. அதாவது நெத்தியில் ஒரு கண்ணு இருக்குது, நீங்கள் கண்ணை முடிக்கணும், நெத்தியை திறந்து அந்த கண்ணு வழியாக நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் அப்படின்னு உருட்டு உருட்டுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஒன்று இருக்கும், அந்த கபாலத்தை ஓப்பன் பண்ணி கபார்னு உள்ளே இறங்கி பார்க்கும்பொழுது கால் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா அங்கே ஒரு காலடி தெரியும் அப்படின்னு பார்ப்பல இல்லை. அந்த மாதிரி கபாலத்தை ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு சிப்பு இருக்கும், அந்த சிப்பு வழியாக நீ உலகத்தை பார்க்கலாம் அப்படின்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச்சை தலைவன் கையில் எடுத்தாப்புல. அதில் ரெண்டு நாள் நடக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில். அதுக்கு நீங்கள் எவ்வளோ திரும்ப பே பண்ணணும், பர் ஹெட்டுக்கு 10,000 ருபீஸ். இது ஹோட்டலில் நடக்கிறதுக்கு. ஆன்லைன்லேயே இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டாப்புல ஆன்மீக சொற்பொழிவு, அதை நீங்கள் கேட்கணுன்னாக்கா 1 ஹவருக்கு 2,000 ருபீஸ். நீங்கள் 10,000ல் போகிறதா இருந்தால் அங்கே போய்க்கலாம் 2 டேஸ் ஒன்லி. இல்லை ஆன்லைனில் போகணும் அப்படின்னாக்கா பர் ஹவருக்கு 2,000 ஒன்லி. நீங்கள் 10,000 போகிறீங்களா 2,000 போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிங்க. அந்த பள்ளியினுடைய அதாவது அசோக் நகரில் இயங்கக்கூடிய அந்த அவர் பேசின பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த தலைமை ஆசிரியருடன் இவர் உரையாடிய ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் உங்களுக்காக. இதோ காணும் பொருள்லாம் அணுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க யார், ஆராய்ச்சியாளர். காண காண முற்பட்டவன் கடவுளே ஆனவன் யாரு, தன்னை அறிந்தவன். பொருள் ஒண்ணுதான், நம்ம மாத்தி 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 நம்ம சொல்லிக்கிறோம். மதம் இவங்க ஏஜுக்கு நீங்க உள்ள கொடுக்கணும், இவங்க ஏஜுக்கு நீங்க பிள்ளைங்கள மனசு இது கன்சிக்யூட்டிவா. அந்த கிளிப்ல அவர் சொல்றாப்புல, அதாவது என்னை விட்டீங்கன்னா நான் ஏதோ பேசுவேன், நான் நிறைய பேசுவேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஒரு இதுக்கு பேச போகிறாருனாக்கா ஒரு தொகை கொடுப்பாங்க அவருக்கு. அப்போ நீங்கள் இந்த காசு கொடுத்தாக்கா நான் எப்படி வேணாலும் கூவேன், உங்களுக்கு எப்படி கூவணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி கூவுறேன். மணிஷா நீங்களா? நான் சார். நீ ஒரு 3000 ரூபா கொடுத்தாக்கா மணிஷார் எப்படி அந்த சேனலுக்கு தகுந்த மாதிரி கூவாரோ அதே மாதிரியான அமௌண்ட்டை எனக்கு கொடுங்க, நானும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கூவுகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம மகாவிஷ்ணு அவர்கள். அதாவது என்ன வேணாலும் பேசுவாப்பிலையும் அவர், எப்படி வேணாலும் நான் பேசுவேன், உங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லுங்க, அப்படியே அறுத்து குமிச்சு பிடிச்சி விட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி பேசின ஒரு மேட்டர். அப்போ பேசும்பொழுதே அந்த HM அவர்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாணவர்களுடைய ஃபியூச்சர் பற்றி நீங்கள் பேசணும், ஃபியூச்சரில் அவங்க என்ன மாதிரி இந்த 11th 12th முடிச்சுட்டு அடுத்த கட்டம் போகிறாங்கனாக்கா என்னவாக போகலாம்,
எப்படியாக அவங்க பிஹேவ் பண்ணணும் போகிற இடத்துல, அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்கனாக்கா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இப்படியாகப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருந்தால் போதும்னு ரொம்ப தெளிவாக தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இந்த முண்டக்கலப்பைக்கு இந்த ஆன்மீகம், பூர்வ ஜென்மா, மயிர், மட்டை, இதை தவிர்த்து வேறு எதுவுமே பேசலான்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக இந்த சைக்கிள் சூசை மாதிரி சுற்றுலா தெரிஞ்சிருக்குது, திங்கிறது தோசை, நான் வைக்க போகிறேன் பூசை அப்படின்னு ரொம்ப வருஷமாக தெரிஞ்சுட்டு முடிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பேசினாலுமே நான் எனக்கு வச்சு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஆன்மீகம், பூர்வ ஜென்மம், அதனால தான் கூட பிறக்கிறீங்க, அதனால தான் வந்து இப்படி பிறக்கிறீங்க, ஏழ்மையாக பிறக்கிறீங்க அப்படின்னு அந்த பழைய பஞ்சாங்கத்தையே போய் பேசி இன்றைக்கி இந்த மாட்டிருக்கு சிக்கலில். இப்படி மாட்டின வீடியோ வைரல் ஆகுது. வைரல் ஆகின உடனே அமைச்சர் அவர்கள், அதாவது அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர், உடனடியாக இன்றைக்கு காலையில் அதே பள்ளியில் ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணுறாரு அந்த மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு. அந்த கருத்தரங்கத்தில் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் இருக்காரில்ல, அந்த எதிர்த்து பேசிய அந்த ஆசிரியர் இருக்காரில்ல, சங்கருங்கிற ஆசிரியர், அந்த ஆசிரியரை மேடலை ஏற்றி அவரை வந்து அந்த லைட்டிங் பண்ண சொல்லி, அந்த குத்துவிளக்கத்தை சொல்லி அவரை பெருமைப்படுத்தி பக்கத்திலே உட்கார வச்சு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து, நான் சும்மா விடமாட்டேன் இந்த மகாவிஷ்ணுங்கிற நபரை, ஏன்னாக்கா என்னுடைய ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு ஏன் ஆள்மேலே நீ கையை வச்சுட்டு போயிட்டியா, ஆல் ரவுண்டு நான் தான் கில்லி உன்னை தூக்கிற பாடுறா அப்படின்னு சொல்லி, நீ உள்ளே வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்க, அதுவும் குறிப்பிட்ட ஆசிரியரை அவருடைய பணியை செய்ய விடாமல் நீ தடுத்திருக்க, நீ அன்கான்ஸ்டியூஷனலாக நீ சில விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு ஆசிரியராக எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாப்புல, தன்னுடைய மறுப்பு அவர் தெரிவிக்கிறாப்புல, இப்படி பேசக்கூடாது பள்ளியில் அப்படிங்கிறத ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காப்புல, அதையும் தாண்டி நீ அவரை மிரட்டி இருக்க, நீ அவரை மிரட்டி அவரை உட்கார வச்சுட்டு நீ வந்து நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு உன்னுடைய கருத்துக்களை பேசினாக்கா அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளர்களுடைய சங்கத்திலேருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, அவங்க சைட்லேருந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க, அது வழக்காக மாறப்போகிறது என்கிற தகவலும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூரில் உள்ள ஏதோ ஒரு ஊர், திருப்பூர் பக்கத்தில் அங்கே தான் அவருடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கு, அங்கே விசாரணைக்காக காவல்துறை அங்கே போயிருக்காங்க, அங்கே விசாரணை போய் கொண்டிருக்கிறது. அதனால இதில் மேற்படி தகவல்கள் என்ன வரப்போகுது, அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் வேற ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் உள்ளே நடக்கிறதா, வேற ஏதாவது லேகியம் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வேற ஏதாவது ஒத்துக்கிட்டு இருக்காப்லையா, அல்லது வேற ஏதாவது பிராடத்தனங்கள் பண்ணிட்டு இருக்காப்லையா, அல்லது பொருளாதார குற்றங்கள் எதுவும் உள்ளே நடந்திருக்கிறதா. எனக்கு வெளியில் பேசும்பொழுது இந்த பாருங்க நான் ஐடியை தரேன், இந்த பாருங்க ஐடி நான் ப்ராப்பராக கட்டியிருக்கேன், என்னுடைய அட்வைசரை நான் அனுப்புகிறேன் அவர்கிட்ட பேசுங்க, என்னுடைய பிஏவை அனுப்புகிறேன், என்னுடைய செக்ரட்டரி அனுப்புகிறேன், நான் ரொம்ப தூய்மையாக இருக்கேன், நான் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன், நான் ஆன்மீகத்தை உலகம் முழுக்க பரப்ப போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா இல்லைங்களா. இப்படி ரொம்ப ஒயிட் காலராக பேசக்கூடிய நபரில் உள்ளே போய் கிண்டி கிளங்கெடுத்தோம்னாக எக்கச்சக்கமான குப்பைகள் உள்ளேருந்து வெளில வரும். விசாரணைகள் போயிட்டுருக்கு, நோண்டிகிட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள், என்னென்ன குற்றங்கள் அங்கே நடக்கிறது அல்லது நடக்கிறதா என்கிறது விசாரணையின் முடிவில் நமக்கு தெரியும். இதையொட்டி இன்னொரு ஒரு வீடியோவும் வைரலாக இருந்தது. தாம்பரத்தில் உள்ள இன்னொரு ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த பள்ளியில் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு அந்த மாணவிகள் மாணவர்கள் எல்லாரும் பாத பூஜை பண்ணுகிற சிறப்பான ஒரு காணொலியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர வைரலாகி எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலும் அது ப்ளே ஆயிருக்கு. இப்போ பாத பூஜை என்பதே ஒரு சுயமரியாதைக்கு இடுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத விட தெரியாத ஆசிரியர்கள் தான் பணியில் இருக்கிறார்களா அப்படின்னு நம்மளோட கேள்வி. இதை கேள்வி கேட்கும் பொழுதும் ஆமாம் அந்த ஃபுட்டேஜை நான் பார்த்தேன், அதை ஒட்டி விசாரணை செய்ய சொல்லியிருக்கோம், அவங்ககிட்டேருந்து நாங்கள் வந்து பதில் கேட்டிருக்கோம், இன்னும் பதில் வரல, பதில் வந்தவொடனே அதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதே மாதிரி முன்னாடி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தது, அதை வந்து நம்ம ஒரு சங்கி ஒருத்தர் அவருடைய அதாவது ப்ராப்பராக ஒரு ஆர்எஸ்எஸ் காரணம் நினைக்கிறேன் அவர் அவர்கிட்ட அந்த கல்வி தொலைக்காட்சி போகிறதா இருந்துச்சு. அப்போ வந்து சோசியல் மீடியாவில் இயங்குகிற அந்த திராவிட ஆதரவாளர்கள் தான் அவர் யார் என்ன டீட்டெயிலுங்கிறத மேலெடுத்து போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அன்பு மகேஷ் அவர்கள் வந்து பதில் கொடுக்கும் பொழுது இல்லை அப்படி நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னாக்கா இப்போ நான் வந்து ரங்கராஜ் பாண்டே கூட பழகிட்டு இருக்கேன், என்னுடைய வாட்ஸ்அப்பில் அவருடைய நம்பர் இருக்குது, அவர் நிறைய கருத்துக்கள் பகிர்வார், அவருடைய வீடியோக்களை பகிர்வார் அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்பதற்காகவே நான் அவருடைய சித்தாந்தம் கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன்னு ஆகிடாதுல்ல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண அந்த நபர் என்பவர் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட நபர் என்பது அவர்களுக்கே தெரிந்து போய் அப்புறம் அவர்கிட்ட அந்த தொலைக்காட்சியை கொடுக்காமல் அவரை விரட்டி விட்டாங்க. அதனால் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள், பாண்டே நபரை பிளாக் பண்ணுறாங்க. இது போன்ற மகாவிஷ்ணுக்கள் இதற்கு மேலேயும் அரசு பள்ளிகளிலோ அல்லது மற்ற பள்ளிகளிலோ உள்ளே நுழையாதவாறு இந்த பள்ளிக்கல்வித்துறை இன்னும் விரைவாக செயல்பட்டு அதிக கவனத்தை செலுத்தி அவர்களை தடுக்க வேண்டும். இதற்காக சிறப்பு குழுக்களை அமைத்தால் இன்னமும் அது ஏதுவாக இருக்கும். ஏன்னாக்க நிறைய பள்ளிகள் இருக்கும், எல்லாத்தையும் அமைச்சரே வந்து உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதற்கான சிறப்பான குழுக்களை அது வாலண்டியர்ஸாக கூட அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அது சம்பளம் இல்லாத நபர்களை கூட வாலண்டியர்ஸாக இருக்கக்கூடிய அமைப்புலேருந்து வருவாங்க இல்லைங்களா, அவங்களை கூட நீங்கள் வரவழைச்சி அந்த அந்த குழுவில் நீங்கள் அமர்த்திக்கலாம். அதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு அங்கங்கே அந்தந்த மாவட்டங்களில் இயங்குகிற பெரியாரி அமைப்புகள் உள்ள தொடர்களே வருவாங்க, அல்லது மார்க்சிய அமைப்புகளில் இப்போ அம்பேத்கர் அமைப்பு உள்ள தொடர்களே நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். அவங்க அதை அவங்கக்கிட்ட அந்த கண்காணிப்புக்குள்ள நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் ஒரு முறை அவங்க உள்ளே போயிட்டு வர்றது அல்லது பள்ளிகளுக்குள்ளே வந்து சென்றுட்டு வர்றது அங்கே ஆர்எஸ்எஸ் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு அவர்களை விட வேறு சிறந்த நபர்கள் வேறு யாரும்
இருக்க முடியாது. வாலண்டியர்ஸாக அவர்களை சூஸ் செய்து இந்த பள்ளிக்கல்வித்துறை அதற்கான ஆணையம் அமைத்தோ அல்லது குழு அமைத்தோ அவங்கள சூஸ் பண்ணி உள்ளே வச்சாக்கா இந்த பள்ளிக்கல்வித்துறை அல்லது இங்கே உள்ள பள்ளிகள் மாணவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பக்கம் ஆரியத்தின் பக்கம் போகாமல் தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்ளணும். அப்புறம் ஒருவேளை இந்த வழக்கில் அல்லது விசாரணை செய்கிற காவல் அதிகாரிகள் அவங்க ஏதாவது உள்ளே கண்டுபிடிச்சி அதில் ஒருவேளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அவர் சம்மந்தப்பட்ட மகாவிஷ்ணு ஒருவேளை உள்ளே போவதாக இருந்தால் மகாவிஷ்ணு போன ஜென்மத்தில் ஏதோ செய்த பாவத்தினால் இந்த ஜென்மத்தில் அவர் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறது தானே மகாவிஷ்ணு கரெக்டாக இருக்கும். அப்படி தானே இருக்க முடியும், ஒரு ஜென்மத்தில் ஏதாவது பண்ணியிருக்காரு அதனால் உள்ளே போயிருக்காப்புல அப்படிங்கிறத அவரும் உணர்வார். அதனால் ஐயோ நாங்கள் இப்படி பேசியதால் இந்த திமுக அரசுங்களை உள்ளே கொண்டு போய் இழுத்து விட்டது அப்படின்னு நெப்போலியன் மாதிரி அப்படியே அந்த வீரா வேஷமாக கட்டபொம்மன்மாரின் வசனங்கள்லாம் பேசாமல் பூர்வ ஜென்மத்தினுடைய பலனாக உள்ளே சென்று விட்டார் என்பதை மக்களும் புரிந்து கொள்வார்கள். அப்புறம் அரசுகிட்ட ஒரு தாழ்மையான கோரிக்கை, நல்லாசிரியர் விருது கொடுப்பதாக இருந்தால் வர வருடத்துக்கு நல்லாசிரியர் விருது அந்த ஆசிரியர் சங்கர் அவர்களுக்கு கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்பது மக்களுடைய வேண்டுகோள். அரசனுடைய கவனத்துக்கு அதை கொண்டு செல்கிறோம். நன்றி.